RS200 சூஸ் பண்ணதுக்கான ரீசன் ப்ரோ? எனக்கு இதோட தெர்மினேட்டர் லுக்கு தான் ஃபர்ஸ்ட். அதனால வந்து பல்சர் ஃபேமிலில வந்து பாத்தீங்கன்னா NS200 இருக்கு, தென் R15 வெர்ஷன் 3 இருக்கு, அது இல்லாம KTM ல வந்து பாத்தீங்கன்னா RC200 அந்த மாதிரி சீரிஸ் இருக்கு. நீங்க அந்த மாதிரி பைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் ஓகே ப்ரோ. நீங்க ஒரு டாப் ஸ்பீடுனா எவ்வளவு ப்ரோ போயிருப்பீங்க? ஒரு 148 அதுக்கு மேல போல லாக் பண்ணிருக்காங்க. 148 நீங்க ட்ரை பண்ணீங்களா? ஹலோ நண்பா, நான் உங்க சாண்ட்விக்கி. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பஜாஜோட RS200 பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுக்கறதா பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான். இவர் நேம் வந்து பார்த்தாலும் விக்கி தான். ஆக்சுவலாக நம்மளோட பேரும் வந்து பார்த்தாலும் விக்கி தான். ஸோ இவரோட நம்மளோட பைக் வைஸும் சரி, இவர் வந்து பல்சர் ஃபேமிலியில், நம்ம என்எஸ்னா இவர் ஆர்எஸ். ஸோ விக்கின்னு பார்த்தாலும் ஒரு கனெக்டிங்காக இருக்குது. ஸோ இவர் தான் வந்து நம்மளுக்கு ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றி கொடுக்க போகிறார். லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா RS200 இவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்கலாம் நீங்கள் எந்தமாரி அட்வான்டேஜான விஷயங்கள் ஃபீல் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாமல் எந்தமாரி டிஸ்அட்வான்டேஜான விஷயங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில் நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டில் கிடைக்கும். கூடவே நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூவில் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோ, நீங்கள் வந்து RS200 சூஸ் பண்ணதுக்கான ரீசன் ப்ரோ? எனக்கு இதோட தெர்மினேட்டர் லுக்கு தான் ஃபஸ்ட்டு, அதில் தான் விழுந்துட்டேன். ஆ, வேறு நீங்கள் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே வந்து இதை வாங்கணும், இல்லை ஒரு சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு ட்ரீம் இருக்கும்ல நம்ம இந்த பைக் தான் வாங்கணும்? எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்து யமகா தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆ ஓகே. அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தன் இதே பைக் வச்சுருந்தேன், BS4 மாடல். ஓகே ப்ரோ. அது ஓட்டின உடனே எனக்கு செம்மையாக பிடிச்சி போச்சு. ஆ ஓகே. சரி எடுத்தா இதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகி இதே எடுத்துட்டேன். ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இது சடனாக நான் உங்களுக்கு பார்த்து பிடிச்சி எடுத்தது தான். சடனாக ஓட்டி பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஓட்டினே செட் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. அப்படியே எடுத்துட்டேன். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து இதை ஓட்டும் போது உங்களுக்கு நம்ம இதே சீரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ RS200, இதே பல்சர் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா NS200 இருக்குது, தென் R15 வெர்ஷன் 3 இருக்குது, அது இல்லாமல் KTMல வந்து பார்த்தீங்கன்னா RC200 அந்த மாதிரி சீரீஸ் இருக்குது. நீங்கள் அந்தமாரி பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம்ல ப்ரோ? எனக்கு வந்து ஸ்போர்ட் பைக் இருக்குன்னு தான் ஆசை. நான் நேக்கடு நான் சூஸ் பக்கமே அந்த பக்கமே போகவே இல்லை. ஓகே ப்ரோ. RC வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம். ஓகே ப்ரோ. அப்போ நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டாப் எண்டும் நல்லா கிடைக்குது, அதுக்காக நான் சூஸ் பண்ணேன். மைலேஜும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு RC எடுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனால் ப்ரைஸ் வைஸ் மட்டும் கொஞ்சம் நமக்கு ட்ராப் ஆகும் அப்படின்னால அதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. லாங் ட்ரைவ்லாம் போக முடியாது, பேக் பெயின் இருக்கும். ஓகே. அதனால் இது கொஞ்சம் அப்டேட் பொசிஷனில் இருக்கனால நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ. உங்களுக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையிலும் எப்படி ப்ரோ இருக்குது? இன்ஜின் ஸ்மூத்தாக தான் இருக்குது. என்ன இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே ப்ரோ. இன்ஜின் மெயின்டென்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஒரு NS ஓட்டிருக்கீங்களா? NS200 ஓட்டிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா RS யூஸ் பண்ணுற இன்ஜினும் வந்து பார்த்தாலும் NS யூஸ் பண்ணுற இன்ஜின் வந்து பார்த்தாலும் சேம் தான். ஒரு சில விஷயங்கள் தான் மைனூரிட்டாக மாற்றிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டார்க் அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது அது கூட காம்படிட் பண்ணது அந்தமாரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? டார்க் அதிகமாக இருக்குன்னா அது இதோட வெயிட்லெஸ். ஆ ஓகே. அது இல்லாமல் அது நேக்கடு, அதனால் அது டார்க் அதிகமாக இருக்கும். ஓகே. டாப் பண்ணுனு வந்துட்டா இவன் ராஜா. இவன் ராஜா, இவனை வந்து நம்ம அடிச்சிக்க முடியாது. இவன் அடிச்சிக்க முடியாது. சரி, உங்களுக்கு ஹீட் இஷ்யூ அந்தமாரி ஏதாவது இருந்துச்சு அப்புறம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக வந்து NS160 ட்ரைவ் பண்ணியிருக்கேன், NS200 ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் ஸ்பீடில் வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு சடன் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டம் டைமில் ஒரு 100 கிலோமீட்டர் ரீச் ஆனதும் சடனாக நம்ம ஸ்டாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக தெரியும். உங்களுக்கு RS-ல அந்தமாரி ஏதாவது ஃபீல் ஆகுதா ப்ரோ? ஆக்சுவலாக இது ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் தான், இருந்தாலும் ஹீட் இஷ்யூலாம் எப்படி உங்களுக்கு இருக்குது? எனக்கு மோஸ்ட்லி அந்த அளவுக்கு ஃபீல் ஆனதில்லை, பட் டிராஃபிக்கில் நின்னால் மட்டும் கொஞ்சம் ஹீட் இஷ்யூ ஃபீல் ஆகும். ஓகே. ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தா கொஞ்சம் ஃபீல் ஆகும், பேண்ட்லாம் போட்டது தெரியும். அப்போ ஷார்ட்ஸ் போட்டால் உங்களுக்கு ஹீட் கன்ஃபார்ம் தெரியுது? தெரியுது. டிராஃபிக்கில் நின்னா மட்டும், மற்றபடி ஓட்டும் போதெல்லாம் தெரியும். ஓகே ப்ரோ. நீங்கள் ஒரு டாப் ஸ்பீடுனா எவ்வளோ ப்ரோ போயிருப்பீங்க? ஒரு 148 அதுக்கு மேலே போல லாக் பண்ணியிருக்காங்க. 148 நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? இப்போ ரீசெண்டாக ட்ரை பண்ணிங்களா இல்லை நீங்கள் வண்டி எடுத்து புதுசில் ட்ரை? நான் ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டேன். 148 மேலே போல. 140 லாக் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே வந்து மேலே அவ்வளோதான். இன்ஜின் 140ன்றது ஒரு டாப் அண்ட் ஸ்பீடாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா V3 வந்து பார்த்தாலும் 140 தான் ரீச் ஆகும். ஸோ NS எடுத்துட்டாலும் அதே சேம் சீரீஸ் தான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு டாப் அண்ட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா செமையாக தான் இருக்குது. சரி ப்ரோ, உங்களுக்கு வந்து டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டரு. ஸோ இது வந்து உங்களுக்கு போதுமா, இல்லை வந்து ஒரு வேளை இது ரொம்ப ஒய்டாக இருக்கா, இல்லை ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, இல்லை ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா ப்ரோ? வண்டிக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ. இப்போ மைலேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோ கொடுக்கும்? மைலேஜ் நம்ம ஓட்டுற கையில் தான் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஓட்டினா எவ்வளோ கொடுக்கும்? ஆவரேஜாக ஒரு 70-80 போனால் கன்ஃபார்ம் 40 தரும். 40 தருதா ப்ரோ? ஆனால் நிறைய பேர் 35 தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ. ரேஸ் ட்ரைவ் பண்ணனால கம்மியாகும். ஓ, அதாவது நம்ம க்ரூசிங் ஸ்பீடை தாண்டி போனால் 35-30 தான் நம்ம எக்ஸெப்ட் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 60-70 தான் மெயின்டைன் பண்ணுவீங்க. லாங் போகும்போது நாம் சும்மா இருக்க மாட்டோம், திராட்டியில் தொட்டாலே நம்மளுக்கு தெருவு தான் தோணும். ஓகே ப்ரோ.
அதனால் மைலேஜ் கரெக்டாக செக் பண்ணால் ஒரு 41-42 கிடைக்கும். லாங் போனால் ஆவரேஜாக ஓட்டலாம் தாராளமாக. 40ன்றது நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். 70-80 க்ரூஸ் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ப்ரோ, உங்களுக்கு சீட் பொசிஷன் எப்படி ப்ரோ? இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதே செக்மெண்ட்டில் நீங்கள் V3யாக இருக்கட்டும் இல்லை RC-லாம் இருக்கட்டும், சிங்கிள் சீட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேக் சீட் நம்ம எக்ஸெப்ட் பண்ண முடியாது. ஆனால் RS பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எப்படி சீட்டோட கம்ஃபர்டபுள், தென் அதோட குஷனிங்லாம் எப்படி ப்ரோ இருக்குது? அந்த ரெண்டு பைக் கம்பேர் பண்ணும்போது இது பில்லியன் சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது மற்ற பைக்கு கம்பேர் பண்ணுறப்போ. ஓகே ப்ரோ, எனக்கு நான் லாங் ரைடெலாம் போயிருக்கேன், எனக்கு ஒன்றும் பெருசாக ஸ்ட்ரெஸ்ஸாலாம் தெரிஞ்சதே கிடையாது, நல்லா தான் இருக்குது. பட் பில்லியன் உட்காந்தா மட்டும் நம்ம கொஞ்சம் மேலே கொஞ்சம் வெயிட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ, மற்ற பைக் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கு வந்து நம்ம கிராப் ரயில் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஏன்னா வந்து இது டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ரயில் வந்து இன்செர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வந்து பில்லியன் உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு நீங்கள் அந்தமாரி ஏதாவது ஒரு எக்ஸெப்ட் பண்ணுறீங்களா? எனக்கு கொஞ்சம் பெட்டரா தான் தெரியுது, எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம RS-ஆ இருக்கட்டும் இல்ல NS பஜாஜ் சீரிஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஃபா தான் இருக்குன்னு ஒரு சிலவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கா? எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகேவா? சரி, உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ரேடியஸில் வந்து நம்ம இந்த ஹேண்டில் பருக்கும் இந்த ஹேண்டில் பருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ V3 ரெகுலராக ஓட்டிகிட்டு இருந்து இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு NS 200 இல்லை வேறு செக்மெண்ட் அதாவது ஆர்டினரி ஜாமெண்ட்ரியில் இருக்குல்ல அந்த ஹேண்டில் பாரை ரன் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ரன் பண்ணும்போது ஆக்சுவலாக டூம் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது சரி, இப்போ உங்களுக்கு ஓட்டும் போது சரி, ஒரு ஹை ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஹை ஸ்பீடில் பயப்படவே தேவையில்ல, செம்ம கான்ஃபிடன்ஸாக இருக்கும். விண்ட் பிளாஸ்ட் எதுவுமே கிடையாது, அதுவும் நான் வேறு வயசு சேஞ்ச் பண்ணியிருக்கனால விண்ட் பிளாஸ்ட் சுத்தமாக கிடையாது. 140 போனாலும் ஒரு லேக்குமே ஆகல, நல்லா போகுது. இப்போ நீங்கள் இந்த விண்ட்ஷீல்டு வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க? நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்போ இது எவ்வளோ ப்ரோ காஸ்ட் ஆச்சு சேஞ்ச் பண்ணுறது? 600 ஆச்சு. 600? இப்போ இது ரீசன் ப்ரோ இல்லை, இது ஏற்கனவே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கவுட் ஷேப்பாக இருக்கும், கவுட் ஷேப்பாக ஹைட் கம்மியாக இருக்கும் இதோட. ஓகே, நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கான ரீசன் ஏதாவது இருக்கா ப்ரோ? லுக் வைஸும் அந்த விண்ட் பிளாஸ்ட் தடுக்கிறதுக்காக தான். விண்ட் பிளாஸ்ட் அது மட்டும்தான். நீங்கள் வந்து இல்லைனா ஒரு டாப் அண்ட் ஸ்பீடு போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி மூச்சு திணறது அந்தமாரி ஏதாவது ஃபீலிங் ஏதாவது? டாப் அண்ட் ஸ்பீடு அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. பர்ஃபெக்டாக ஒரு ஹெல்மெட் போட்டு போனீங்கன்னா ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு லுக்குக்காக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா லுக்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரோடைனமிக் அந்த லுக்குக்காகவும் சரி, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க அந்த ஏரோடைனமிக் ஸ்டைலுக்காக. ஸோ இது உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பைக்கில் கொடுத்துருக்கூடிய ஏபிஎஸ்ன்னு பார்த்தாலும் உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து மோனோஷாக் ஆப்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து ஏபிஎஸ் பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு இந்த ஃபோர்க்கு அட்ஜஸ்டபிளாக ஒர்க் ஆகும். இது வந்து உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷன் வந்து எப்படி ப்ரோ, கம்ஃபர்டபுளாக இருக்கா? எனக்கு ஃப்ரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரியரில் கம்மி தான், ஃப்ரண்ட்டில் நல்லாவே இருக்குது, ரியரில் கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும் கம்மி தான். இதுவே நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ரோடில் வந்து ரன் பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப டக டக்குன்னு சஸ்பென்ஷன் பர்ஃபார்மன்ஸ்லாம் அது எப்படி ப்ரோ இருக்குது? நல்லா தான் இருக்குது. சோலோவாக போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பில்லியனாக வந்தால் மட்டும் கொஞ்சம் தெரியும். ஆ ஓகே ப்ரோ. அப்போ வந்து சீட்டோட குஷனிங்கும் சரி சஸ்பென்ஷனோட பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின் தான் சொல்கிறீங்க. சரி, அப்போ வந்து உங்களுக்கு இப்போ இது ஓவராலாக எல்லாமே லுக்கு எல்லாமே ஓகே ப்ரோ. இப்போ வந்து இவங்க இப்போ ப்ரைஸ் ரேஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற பைக்குக்கும் இந்த பைக்குக்கும் ஒரு இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து பஜாஜில் வந்து காஸ்ட் கட்டிங்கில் கம்மியாக பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து ஹாலஜன் லேம்ப் யூஸ் பண்ணுறாங்க, எல்இடியுமே வந்து ஹாலஜன் லேம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலது மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்போ ஸ்பீடாமீட்டர்னு எடுத்துக்கோங்க, ஸ்பீடாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து இல்லை இதை மாற்றணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? எனக்கு என்னென்னா அந்த கியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கலாம். ஆ ஓகே ப்ரோ. அப்புறம் ஃபுல்லாக டிஜிட்டலில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்டேட் ஆகும்போது BS6 வரும்போது அதான் எதிர்பார்த்தோம், பட் ஆனால் அவங்க பழசே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி உங்களுக்கு வந்து ஆனால் நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணீங்க, ஃபுல் டிஜிட்டலாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வண்டி. ஸோ ஒருவேளை அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஜாஜ் எப்பயுமே வந்து அது மாற்றுறதே கிடையாது, NS சீரீஸாக இருக்கட்டும் இல்லை RS சீரீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னலை வந்து ஃபாலோ பண்ணுன்ற பேரில் சொதப்பிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த இது எடுத்தீங்களா ப்ரோ, பைக் எடுக்கும்போது 2022 தான், சாரி 2021 எடுத்தீங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்தது 2020 ரன் பண்ணி பார்த்தீங்க. ஸோ 1 இயர் கேப் விட்டு தான் நீங்கள் எடுத்தீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சில மாடல்ஸு கலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ ஆக்சுவலாக உங்களோட மைண்ட் செட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்பீங்க ஷோரூமுக்கு, நம்ம வந்து இதில் ரெட்டு இருந்துச்சு தென் அதே போல் பிளாக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் போயிட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒயிட் வீலு தென் இந்த சேசஸ் கலர்லாம் ஒயிட்டில் இருக்கும்போது உங்களோட எப்படி இருந்துச்சு உங்களோட இது?
ஃபர்ஸ்ட் நான் ஆன்லைனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பலஸ் நான் வந்து ஷோரூமில் கேட்டேன், ஓகே அந்த மாடல் ஃபுல்லாகவே பிஎஸ் ஃபோர்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே நான் வந்து ரெட்டு தான் கேட்டு போனேன், ஆனால் ரெட்டு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டோம், அது வந்து வேறு மாதிரி ரெட் இருந்துச்சு போகிற அந்த ரெட்டு எனக்கு செட் ஆகல. ஓகே சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் இது எடுத்தேன். அப்போ உங்களுக்கு ஆனால் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லாமல் தான் எடுத்தீங்க. ஒருவேளை நம்மளை பிளாக் வீல் இருந்தால் நல்லா இருந்துருக்கும். பிளாக் வீல் இது வீல் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. அதே போல் இந்த சேஸ் ஓகேவா ப்ரோ? சேஸ் உங்களுக்கு ஒயிட்லேயே கொடுத்துருந்தாங்க. சேஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வீல் தான் பிரச்சனை, அடிக்கடி தொடக்க வேண்டியதாக இருக்கும் அழுக்காகவும். சரி ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து இதை பைக் வந்து கேஷில் எடுத்தீங்களா இல்லை டியூவில் எடுத்தீங்களா ப்ரோ? ரெடி கேஷ். ரெடி கேஷ். ரெடி கேஷ் எங்கே ப்ரோ? தமிழ்நாடா இல்லை பாண்டியில் எடுத்தீங்க ப்ரோ? தமிழ்நாடு தான். கரண்ட் ப்ரைஸ் ப்ரோ நீங்கள் எடுக்கும்போது? நான் எடுக்கும்போது 184 184 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கேஷாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து 184. நீங்கள் இன்கேஸ் வந்து இன்னி ரேஞ்சிங் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் டியூ பண்ணாலும் சரி, இல்லை ரெடி கேஷில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 195,000 தாராளமாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2021 ஒரு 3 மந்த்துக்கான ப்ரைஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 லேக்ஸ் கூட வரதுக்கு மேபி சான்ஸ் இருக்குது. நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்கன்னா ஒன் டைம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வந்து 2 லேக்ஸ்ன்றது அக்யூரேட்டாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் ஒரு டாப் அண்ட் ஸ்பீடில் இல்லை ஒரு கார்னரில் வந்து நீங்கள் டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்கிட்டாக வருது, தென் இந்த கார்னர் ரேடியஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா ப்ரோ? இதெல்லாம் எனக்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை. அதில் ரொம்ப வந்து ஒரு ட்விஸ்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. அதே போல் வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா என்எஸ் கம்பேர் பண்ணும்போது ஆர்எஸ் வந்து வெயிட் அதிகம். ஆமாம். அப்போ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு இருக்கும்ல? கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பண்ணி டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் என்எஸ்ஆர் இருந்தால். இப்போ ஆர்எஸ்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்ல ப்ரோ? இது பழகிற வரைக்கும் தான் அப்படி, பழகிருச்சுன்னா நம்ம கைக்கு செட் ஆகிடும், நம்ம கைக்கு செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பாரோட பொசிஷன் எப்படி ப்ரோ? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஹேண்ட் ஹேண்டில் பார் இருக்கும், இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பஜாஜ் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 220F வந்து பார்த்தீங்கன்னா டவுன் லைன் ஹேண்டில் பார் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இது ஹேண்டில் பார் கரெக்டாக சூட்டபுளாக இருக்கா? இதுதான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. லாங் ரைட் போனாலும் பேக் பெயின்லாம் எதுவுமே வரது கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பில் ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ப்ரோ லாங் போயிருக்கீங்க? நான் ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிருக்கேன். ஒரே அட்டம் டைமில் எங்கேயுமே நான் ஸ்டாப்பாக ஒரே ஸ்டாப் தான் ஸ்டாப் பண்ணிட்டு அடிச்சு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இதனால குஷனிங்னாலேயோ இல்லை இந்த சஸ்பென்ஷனாலே ஷோல்டர் பெயின் இல்லை விங் பெயின் அந்த மாதிரி ஏதாவது வந்துருக்காங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. கரெக்டாக உங்களோட பாடி கண்டிஷனுக்கு வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நார்மல் பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பம்பர் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு இந்த சீரியஸ் பைக்கு எதுவுமே பம்பர் கொடுக்குறதில்ல. நீங்கள் எங்கேயாவது வந்து இந்த பைக்கை ட்ராப் பண்ணியிருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியாமல் கீழே போட்டிருக்கலாம், இல்லை யார் மூலயமா வந்து கீழே போட்டுருந்தா உங்களுக்கு அந்தமாரி ஏதாவது இஷ்யூ வந்திருக்கா? இது வரைக்கும் நான் டிரைவ் பண்ணும்போது வண்டி கீழே போட்டதே கிடையாது. ஓகே, ஒன் டைம் சேத்துல மட்டும் திருப்பும் போது அப்படி நின்றுட்டு கீழே வந்துடுச்சு. அப்படி ஓட்டுமாதிரி வந்து அப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சா? இல்லை இல்லை, ஸ்க்ராச்லாம் எதாவது ஆகல. உங்களோட லக்குக்கு ஆனால் இது ஆகலை. ஸோ அவரோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பம்பரே இல்லை, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாலும் அவர் ஓரளவுக்கு அவர் சேஃப்டியில் கொஞ்சம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கொடுத்துருக்க பில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆர்சி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ் பண்ணிடுறது ஃபைபர் தான், ஆனால் உங்களுக்கு டேங்க் கிட்டலாம் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெட்டல் மாரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஆர்எஸில் வந்து இந்த ஃபேப்ரிகேஷன் இது பண்ணிடுற டிசைன்ஸில் தென் இந்த ஃபைபர்லாம் ஓகேவானுதான் ப்ரோ? ஓகே தான். பில் குவாலிட்டிலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? பிடிச்சிருக்கு பில் குவாலிட்டி, எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RS200 வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஏபிஎஸோட பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ஏபிஎஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்று ஸ்கிட் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, கான்ஃபிடென்ஸாக நீங்கள் 100க்கு மேலே போனாலும் ஃப்ரண்ட் பிரேக்கு கான்ஃபிடென்ஸாக அடிக்கலாம். ஓகே, பேக் பிரேக் மட்டும் கொஞ்சம் அதோட கம்மி, பிரேக் பைட் கம்மி, ஃப்ரண்ட் பிரேக் நல்லாயிருக்கு, ஃப்ரெண்ட் பைக் நல்லா. சரி, இப்போ வந்து நீங்கள் டபுள் பம்பிங் தான் பண்ணி அடித்தா ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்குமா, இல்லை சிங்கிள் பம்பிங்கில் நீங்கள் வந்து ஆஃப் ஸ்டாப் பண்ணுற மாதிரி அந்தமாரி? 100 அபோவ் போனால் கொஞ்சம் பம்ப் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி 100க்குள்ளே போனால் அடித்தோன்னே நின்றுடும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்குதும் ஏபிஎஸ் தான். ஸோ ஃப்ரண்ட் அளவுக்கு பேக் வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்றது ஏதாவது தெரிஞ்சுதா ப்ரோ? மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது பேக் வீல் வந்து ஸ்கிட் அடிக்காது பிரேக் அடித்தா ஃபஸ்ட்டு. ஓகே, அதிலே டுவல் சேனல் ஏபிஎஸ் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. ஓகே, மற்ற பிரேக் பைட்டு வந்து ஃப்ரண்ட்டை கம்மி பண்ணும்போது பேக் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா டிஸ்க் எம்எம் சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு ஓகே பர்ஃபெக்டாக இந்த ரேஞ்சுக்கு இது ஓகே கரெக்டாக இருக்குது? ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது இந்த வண்டிக்கு இது. ஓகே ஓகே, இப்போ ஹெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இவங்க எல்இடி மாற்றினாலும் இன்னுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் எல்இடிக்காக மாற்றலை. ஸோ அப்போ வந்து நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிங்களா கொஞ்சம் ஆலோசனையே அவங்க கூட மெர்ஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க BS6 ஃபுல் எல்இடி அவங்க மாற்றலாம் அப்படின்றது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கா? மாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ ஃபோக்கஸ் லைட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாலும் டவுன் லைட் மட்டும் உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துட்டு மெயின் ஐபீம் லோ பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு உங்களுக்கு? ஆமாம், அப்படி சேஞ்ச் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் லுக் வைஸ் இது ஓகேவா? லுக் வைஸ் ஓகே, விஷயம்லாம் பார்க்குறதுக்கு நைட்லேயும் நல்லாயிருக்கு. ஆ ஓகே ப்ரோ.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இதில் வந்து ஒரு டிசன்ட் வந்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஒரு ரெண்டே விஷயத்தை மட்டும் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ஸ்பீடாமீட்ரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் சிஸ்டம். ஸ்பீடாமீட்டரில் ஃபுல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஜிட்டல் கொண்டு வரதே இல்லை. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி கொண்டு வரதே இல்லை. இது ரெண்டு மட்டும் அவங்க கண்டிப்பாக வந்து என்எஸ்லேயும் ஆர்எஸ்லேயும் மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்குன்றது ஒரு காமனான இந்த ஆர்எஸ் என்எஸ் ஃபேன்ஸோட ஒரு காமனான ஒப்பீனியன். உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது? கிரவுண்ட் கிளியர்ஸ் வந்து ஸ்பீட் பிரேக்கில் பில்லியனோட போனால் கொஞ்சம் லைட்டாக இடிக்கும். நம்ம பார்த்து ஏற்றி பழகிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ அவ்வளோலாம் போனால் இடிக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூக்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம V3லேயே அந்தளவுக்கு இடிக்க வாய்ப்பு இல்லை. இப்போ டியூக்கு தென் வந்து பார்த்தாலும் ஆர்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பில்லியனுக்கே மேபி இடிக்கிறது சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அந்தளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக ஏதாவது ஃபீல் ஆச்சு? ரொம்ப ஒரு அந்த அளவுக்குலாம் இல்லை, ஏன்னா அதை விட கிரவுண்ட் கிளியர்ஸ் கம்மி, இது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கனால பில்லியனோட போனால் மட்டும்தான் இடிக்கும். ஓகே ப்ரோ. ஸோ அப்பனால கிரவுண்ட் கிளியரன்ஸும் உங்களுக்கு பக்காவாக தான் இருக்குது. வேறு ஏதாவது வந்து ரொம்பவே உங்களால் அன்கம்ஃபர்டபுள் பண்ண முடியல, நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 2022 வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு விஷயம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எது ப்ரோ சொல்லுவீங்க? நான் டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் அப்புறம் ஹாலோஜன் லைட்டுக்கு பதிலாக எல்இடி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ. பண்ணலாம். ஒயிட் கொடுத்தா நல்லாயிருக்கும். கலர் சேஞ்சிங் பற்றி ஏதாவது உங்களோட ஒப்பீனியன்? கலர் சேஞ்சிங்கில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் பஜாஜ் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒயிட் வீல்ன்றது நிறைய பேருக்கு இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்றது. ஆனால் இப்போ கொண்டு வந்துட்டாங்க ரீசெண்டாக, ஒயிட் ஃப்ரேமு ஒயிட் அலை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த கிரே கலருக்கு மட்டும் தான் பிளாக் வீல் கொடுத்துருக்காங்க, மற்ற கலருக்கு வந்து அவங்க இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. அப்படியே தான் இருக்குது, ரெட்டுக்கு ஒயிட்டு அப்படியே அப்படியே தான் இருக்குது. கிரேக்கு மட்டும்தான் என்எஸ்ஆர் இருக்கட்டும் ஆர்எஸ்க்கு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஓனர்ஷிப் ரிவ்யூவில் அவருக்கு தெரிஞ்ச, அவர் யூஸ் பண்ண லாஸ்ட்டு 3 மந்த்தில் எல்லா விஷயமே சொல்லிட்டார். ஒரு மைலேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா 40ன்றது வந்து ஒரு நார்மல் பிலோ க்ரூசிங் ஸ்பீடில் நல்லாவே தருது அப்படின்றதையும் சொல்கிறாரு. சீட் பொசிஷனும் நல்லாயிருக்கு, லாங் ட்ரைவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு RS200 பைக் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டர் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே போல் RS200 பைக் பை பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.